ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேப்டன் மேன்ஸ் த ஹெல்ப் ஆஃப் இட் பர்சன்ஸ் நோ சம்திங் நியூ. திரையதை தெரிந்து கொள்வோம் வழங்குபவர் உங்கள் நான். இன்னைக்கு நம்மளுடைய எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய கிரகத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னப்பா நம்ம சோலார் சிஸ்டம் புதுசாக கிரகம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு எக்ஸோ பிளானட் அப்படின்னே சொல்லலாம். எக்ஸோ பிளானட் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம சோலார் சிஸ்டத்தில் வேற ஒரு சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு பிளானட்டை போய் பார்த்தோம் அப்படின்னா, அதை தான் வந்து எக்ஸோ பிளானட் அப்படின்னு சயின்டிஃபிக்ஸ் தான், சயின்டிஸ்ட் எல்லாருமே அப்படி தான் கிளைம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் அப்படியே சொல்லாமே அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ அந்த பிளானட்டுக்கு பேராக என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் அந்த பிளானட் எப்போ கண்டுபிடிச்சாங்க மாதிரி நீங்கள் கேள்வி கேட்பீங்க. ஸோ அதுலேருந்து நான் முதல்ல இருந்தே வரேனே. இந்த பிளானட் வந்து கண்டுபிடிக்க காரணமாக இருந்து என்ன அப்படினா, ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட், அதாவது கெப்ளர் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு ஸ்பேஸ் கிராஃப்டால தான் இந்த கிரகமே வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த கெப்ளர் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2009 மார்ச் மாதம் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து 2009 மே மாதம், இனிமேல் நீங்கள் இதை வச்சு எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பேஸில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக போய் நிறைய இது வரைக்கும் அது பார்த்து நிறைய சோலார் சிஸ்டம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது வரைக்கும் கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே அது எத்தனை ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 50,000 ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருக்கு. 50,000 ஃபோட்டோஸ் என்ன, 50,000 ஃபோட்டோஸ் கிடையாது, 50,000 சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற அதை எத்தனை பிளானட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வச்சு ஒரு ஃபோட்டோஸ்லாம் 50,000, கிட்டத்தட்ட 50,000 பிளானட்ஸ் வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துருச்சு, சோலார் சிஸ்டம் வந்து சுற்றி பார்த்து வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்கிறாங்க. இத்தனை ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் அவங்களுக்கு வந்து சயின்டிஸ்ட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து இந்த கெப்ளர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து அவங்களே ஒரு ப்ரேயர் வைக்கிறாங்க, அது ஃபோட்டோ எடுத்து அந்த சோலார் சிஸ்டத்தை பார்த்து. ஸோ அந்த இடத்துல வந்து மனுஷங்கள் அங்கே வந்து இப்போ நம்ம எர்த்தோட ஃபீச்சர்ஸ் வந்து அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதனால் இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூப்பர் எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது வந்து எர்த் 2.0, எர்த் கசின் இப்படி என்ன நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்க யாரும் இறங்கி போய் பார்க்கல, அதாவது அந்த கிரகத்துக்கு நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே பார்க்கல. இப்போ வரைக்குமே இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக பார்த்துக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து நான் முடியும் போது சொல்கிறேன், அது ஒரு கோர்வையாக போய்கிட்டு இருக்கும்போது அப்படியே சொல்லிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அவங்க அந்த ஃபோட்டோஸை பார்த்து ப்ரெடிக்ட் பண்ண என்னெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற சம்மர் சீசன்லாம் அங்கே இருக்க வெயில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளால் தாங்க முடியாது, நம்மளால மனுஷங்களால் தாங்க முடியாது, கண்டிப்பாக ரொம்ப பயங்கரமாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. பட் வின்டர் சீசனில் எப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே இருக்கிற வெயிலோட கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ வின்டர் சீசனில் அங்கே யாராச்சும் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜாலியாக இருக்கலாம், ஆனால் சம்மரில் போனோம்னா மனுஷன் உயிர் வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து மனுஷங்க உண்மையிலே உயிர் வாழறதுக்கான சாத்திய கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற கிளவுட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது மழை பெய்யும் அந்த மாதிரி தான் நமக்கு வந்து தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே இருக்க வல்கனோஸ் எல்லாமே ஆக்டிவான ஸ்டேட், அதாவது வல்கனோஸ் ஆக்டிவான ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எப்போ வேணாலும் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி வல்கனோஸ் வந்து ஆக்டிவாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அங்கே வந்து மனுஷங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாமே ஆக்டிவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு ஃபோட்டோஸ் கிடைச்சதில் எதுலேயுமே மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், ஒரு சின்ன புழு பூச்சி கூட அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து எங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான காரணமே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று அந்த சோலார் சிஸ்டமே வந்து இன்னும் கொஞ்ச நாள் அழிகிற நிலைமை கூட வரலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோலார் சிஸ்டம் வந்து தோன்றி கிட்டத்தட்ட 4.6 பில்லியன் இயர்ஸ் ஆகுது. அந்த சோலார் சிஸ்டம் வந்து தோன்றி எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 6.4 பில்லியன் இயர்ஸ் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஸோ அதனால அது வந்து முதுமை காரணமாக அழியிற ஸ்டேஜில் இருக்கலாம், நம்ம வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சிருவோமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் வந்து அதை சொல்கிறாங்க. நிறைய பேர்னா யார், அந்த சயின்டிஸ்ட் தாங்க சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி அங்கே இருக்க மனுஷங்க இருக்கலாம், அது வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், நம்ம கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சரி அங்கே இங்கே கொரோனா இருக்குமா அங்கெல்லாம் இருக்குமா அப்படிங்கிறீங்கன்னா, அதை பற்றிலாம் அவங்க எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ணல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் சொல்லியிருந்தேன், 2015 இந்த கிரகத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன இன்னொன்று சொல்கிறாங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எர்த்தோட அது வந்து 5 மடங்கு கண்டிப்பாக பெருசாக இருக்கும் அப்படின்னாங்க. அதை நீங்களும் யோசிச்சு பாருங்க, எர்த்தோட 5 மடங்கு அப்படின்னா நெப்டியூன் உலகு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவி ஈர்ப்பு விசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் தான் நம்ம எல்லாருமே இப்போ வரைக்கும் இந்த உலகத்தில் வந்து நடந்துகிட்டு இருக்கிறோம், ஆக்சிஜன் மூலமாக சுவாசிச்சுட்டு இருக்கோம், இல்லாட்டி நம்ம ஸ்பேஸில் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் இருக்கணும். ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க அந்த ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விடையே அந்த இடத்துல, அதாவது அந்த கெப்ளர் 452B அந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2 மடங்கு அதிகமாக தான் இருக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, அவங்க இறங்கலாம் போய் பார்க்கல, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அந்த ஃபோட்டோஸ் வச்சு அவங்க வந்து சாதாரணமாக ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஏன் அவங்க வந்து அங்கே இறங்கி போய் பார்க்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எர்த்துலேருந்து அங்கே ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1400 லைட் இயர்ஸ் ஆகும் அப்படின்றாங்க. என்னப்போ சொல்கிற 1400 லைட் இயர்ஸ் அப்படிங்கிறீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் பேருக்கு ஆனால் தெரியாமல் இருக்கலாம், அதை எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்க பார்த்தீங்கன்னா, 1.325 × 10⁻⁶, அதாவது 16 பவர்னே வச்சுக்கலாம், 10⁻⁶ கிலோமீட்டர் வந்து ஆகணும் போகிறதுக்கு. கிட்டத்தட்ட நம்ம ட்ராவல் பண்ணி போகிறதுக்கே 26 பில்லியன் இயர்ஸ் ஆயிரும், அதனால் நம்ம யாரையும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க.
அப்புறம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற சூரியனுக்கும் நம்ம சூரியனுக்கும் வந்து சூப்பரா செட் ஆகுது. கண்டிப்பா இது வந்து நம்ம சோலார் சிஸ்டம் மாதிரி ஒரு சோலார் சிஸ்டமா தான் இருக்கும். இப்ப நம்ம பாத்திருக்கேன், இந்த கெப்லர் 452B வந்து மனுஷங்க இல்லைனாலுமே வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல கண்டிப்பா அங்க வந்து மனுஷங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஆப்போசிட்டாக பேசுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேர் இல்லை மூணு பேராச்சு ஆப்போசிட்டாக பேசாமல் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கவே மாட்டாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சூப்பர் எர்த்தாக இருக்க வாய்ப்பே இல்லை. எர்த்துக்கு தம்பியாகவும் அண்ணனாகவும் இருக்கிறதுக்கு இது தகுதியே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எர்த்தோட 5 மடங்கு பெருசாச்சு. ஸோ நெப்டியூனாக தான் இருக்கும், இது வந்து கிட்டத்தட்ட மினி நெப்டியூனாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இதில் வந்து மனுஷங்க வளர்க்கான சாத்தியக்கூறு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. மிச்சம் கொஞ்சமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது சயின்டிஸ்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணவங்க கொஞ்சம் பேர் இப்படி சொல்கிறாங்க, அதாவது அஃபிஷியலாக நான் சொல்லுங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலுமே அதுலேயுமே ரெண்டு கருத்தாக இருக்குது. கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க, இது வந்து கண்டிப்பாக சூப்பர் எர்த்து, எர்த்து மாதிரியே தான் இருக்கும் அப்படின்றாங்க. கொஞ்சம் பேர் இது வந்து மினி நெப்டியூனாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மிச்சம் கொஞ்சமாக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பார்க்குறதுக்கு அந்த கிட்டத்தட்ட நெப்டியூன் மாதிரி இருக்கும், பட் உள்ளே இருக்க கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கேரக்டரிஸ்டிக் அப்படின்னா தான் தண்ணி எல்லாமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வீனஸ் மாதிரி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கூட நீங்கள் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், வீனஸ் ஏதோ புதுசாக ஆராய்ச்சி மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க, அது ஏதோ ஏலியன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி நிறைய நியூஸ்லாம் போட்டுருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும், அதனால் அங்கே வந்து வீனஸ் மாதிரி இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இருக்குது, கண்டிப்பாக அங்கே வந்து எர்த்து மாதிரி இருக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இருந்தாலுமே இது வந்து எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி எத்தனையோ ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமாக அனுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கு எதுவுமே தெளிவாக கிடைக்கல. ஸோ நான் சொன்னால் அங்கே போய் இறங்கி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, காரணமும் இதாக தான் இருக்குது. பட் நம்மளால் அங்கே போய் இறங்கி பார்க்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. என்ன சொல்கிற, 10 வருஷம் கழித்து போய் இறங்கி பார்த்து 26 பில்லியன் இயர்ஸ், பல வருஷம் ஆயிருமே, அதுக்கடுத்து போய் பார்த்து என்ன செய்ய, அவ்வளோ நாள் யாவும் உயிரோடு இருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால 12 வருஷத்தில் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு மாதிரி அவர் சொல்கிறாரு. என்னப்பா இப்போ தான் நீ சொன்ன 26 பில்லியன் இயர்ஸ் ஆகும் அப்படின்னா, அதுக்குள்ளே 12 வருஷத்தை போய் பார்த்துடலாங்க அப்படி மாதிரி கேட்டிங்கன்னா, யார் சொல்கிறாங்க, நான் எதுவுமே சொல்ல, யார் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரியான் வீட் அப்படிங்கிற ஒருத்தர் தான் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாங்க இந்த டைம் டிலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், டைம் டிலேஷன் அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா, நம்ம சயின்ஸ் படித்தோம் அப்படின்னா சயின்ஸை மட்டும் படிக்கணும், சயின்ஸில் மேக்ஸ் வருது அப்படிங்கிறனால நான் இப்போ பாதிலே மேக்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு சயின்ஸும் குழம்பு மேக்ஸும் குழம்புங்க, அதே மாதிரி தான் இந்த வீடியோமே. இப்போ நம்ம அந்த டைம் டிலேஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் அப்படின்னா, ரெண்டு பேர் கொஞ்சம் குழம்புங்க, நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறதே குழம்பிடும், பேசுக எனக்குமே வந்து குழம்பிடும். அதனால் வந்து என்ன சொல்லுவேன் அப்படிங்கன்னா, இந்த டைம் டைலேஷன் அப்படிங்க வந்து இப்போ நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில் சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடைமுறை சுத்தமாக சாத்தியமே கிடையாது. இது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு நிறையா ஃபேண்டசி மூவிஸ் எல்லாத்துலேயுமே வரும், பட் அதெல்லாம் பார்த்தோம்னா தெரியும். அந்த டைம் டைலேஷன் வந்து நான் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ அந்த டைம் டைலேஷன் மூலியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலத்தை வந்து ஈஸியாக ஸ்பீடாகவே கடந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவர் சொல்கிறபடி பார்த்தோம்னா, நம்ம 12 வருஷத்தில் அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு, நான் சொல்லலை ஓகேவா. அப்புறம் இப்போ இருக்க சயின்டிஸ்ட் எல்லாமே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நியூ ஹரிசான் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட், அந்த மாதிரி இல்லை மனுஷங்க எல்லாமே நிற்கிற மாதிரி அது இது மாதிரியே வச்சுக்கலாம், அதில் வந்து மனுஷங்க எல்லாமே ட்ராவல் பண்ணி போக முடியும். ஸோ அது மூலமாக போனோம்னா நமக்கு கண்டிப்பாக 59,000 km/h ஸ்பீடில் வந்து அந்த வண்டி வந்து போகும். ஸோ இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிறது ஹையஸ்ட் ஸ்பீட்னா அது ஒன்று தான், வேறு வழியே கிடையாது, போனால் அதில் தான் போகணும் அப்படிங்கிறாங்க. பட் அதில் போனால் தான் 26 பில்லியன் இயர்ஸ் ஆகும், அதோட கொஞ்சம் ஸ்பீடாக போகிற வண்டி கிடச்சா கூட போகலாம், பட் இதை விட ஸ்பீடாக இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. அந்த டைம் டைலேஷன் பற்றியும் யாருமே ஒன்றும் பெருசாக அக்கறை எடுக்கல. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, அது வந்து சினிமா ஃபேண்டசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது வந்து எல்லாருமே பார்த்துருப்போம், சினிமாஸ்லாம் அந்த விஷயங்கள் வந்து நிறையாவே நடந்திருக்கு, சினிமாஸ் நடந்ததுனா உண்மையில நினச்சி அப்படிங்கிறாங்களா, இல்லை சினிமாவில் அதை வச்சு படமாக எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இது வந்து ரியல் லைஃப்பில் நடக்குமா அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் அதனால தான் இந்த விஷயத்துக்கு வந்து யாருமே ஒன்றும் இறங்கி போய் முடிவெடுக்கல. இன்னுமே நாங்கள் ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் அனுப்பி அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிற ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கெப்லர் 452B பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது வந்து எர்த்தா இருக்குமா இல்லை நெப்டியூனா இருக்குமா இல்லை வீனஸாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா அதை கமெண்ட் அழி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் அதையும் கமெண்ட் லீவ் பண்ணுங்க, கண்டிப்பாக அதை பற்றியும் பேசலாம். ஸோ நிறைய பேர் நிறைய டாபிக் சொல்லியிருக்கீங்க, அவங்க எல்லாத்துக்குமான வீடியோமே ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாமே சொல்லிட்டேன் ஓகேவாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் அதை நீங்கள் பண்ணீங்கன்னா கீழே சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் அப்படின்னு பக்கத்தில் ஒரு பெல்லை கன்ஃபார்ம் ஆகும், அதை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க, ஆல் பர்சனேஸ் நன் அப்படின்னு. அதை நீங்கள் ஆல் அப்படிங்க ஆப்ஷன் நான் போகிற இடமே நோட்டிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ நான் போகிற இடம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்த்துலாம் என்று கூறிவிட்டு அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களோட உங்கள் நான்.